ராமச்சந்திர ரகுவீரா, ராமச்சந்திர ரணதீரா, ராமச்சந்திர ரகுவீரா, ராமச்சந்திர ரகுவீரா, ராமச்சந்திர ரணதீரா, ராமச்சந்திர ரகுராமா, ராமச்சந்திர பரந்தாமா, ராமச்சந்திர ரகுராமா, ராமச்சந்திர பரந்தாமா, ராமச்சந்திர ரகுவீரா, ராமச்சந்திர ரணதீரா, ராமச்சந்திர ரகுநாதா, ராமச்சந்திர ஜெகநாதா, ராமச்சந்திர ரகுநாதா, ராமச்சந்திர ஜெகநாதா, ராமச்சந்திர ரகுவீரா, ராமச்சந்திர ரணதீரா, ராமச்சந்திர மம பந்தோ, ராமச்சந்திர ஜெயசிந்தோ, ராமச்சந்திர மம பந்தோ, ராமச்சந்திர ஜெயசிந்தோ, ராமச்சந்திர ரகுவீரா, ராமச்சந்திர ரணதீரா, ராமச்சந்திர ரகுவீர ரணதீர, ராமச்சந்திர ரகுவீரா, ராமச்சந்திர ரகுவீர ரணதீர, ராமச்சந்திர ரகுவீரா, ராமச்சந்திர ரகுவீரா, ராமச்சந்திர ரணதீரா, ராமச்சந்திர ரகுராம பரந்தாம, ராமச்சந்திர ரகுராமா, ராமச்சந்திர ரகுராம பரந்தாம, ராமச்சந்திர ரகுராமா, ராமச்சந்திர ரகுவீரா, ராமச்சந்திர ரணதீரா, ராமச்சந்திர ரகுநாத ஜெகநாத, ராமச்சந்திர ரகுநாத ஜெகநாத ரகுநாத, ராமச்சந்திர ரகுநாத ஜெகநாத, ராமச்சந்திர ரகுநாத ரகுநாத ஜெகநாத, ராமச்சந்திர ரகுவீரா, ராமச்சந்திர ரணதீரா, ராமச்சந்திர மம பந்து தயசிந்து, ராமச்சந்திர மம பந்து மம பந்து தயசிந்து, ராமச்சந்திர மம பந்து, ராமச்சந்திர மம பந்து தயசிந்து, ராமச்சந்திர மம பந்து, ராமச்சந்திர ரகுவீர ரணதீர, ராமச்சந்திர ரகுவீரா, ராமச்சந்திர ரகுவீர ரணதீர, ராமச்சந்திர ரகுவீர, ராமச்சந்திர ரகுராம பரந்தாம, ராமச்சந்திர ரகுராமா, ராமச்சந்திர ரகுராம பரந்தாம, ராமச்சந்திர ரகுராமா, ராமச்சந்திர ரகுவீரா, ராமச்சந்திர ரணதீரா,
ராமச்சந்திர ரகுநாத ஜெகநாத ராமச்சந்திர ரகுநாத ராமச்சந்திர ரகுநாத ஜெகநாத ராமச்சந்திர ரகுநாத ராமச்சந்திர ரகுவீரா ராமச்சந்திர ரணதீரா ராமச்சந்திர மம வந்த தயசிந்தோ ராமச்சந்திர மம வந்தோ ராமச்சந்திர மம வந்த தயசிந்தோ ராமச்சந்திர மம வந்தோ ராமச்சந்திர ரகுவீரா ராமச்சந்திர ரணதீரா ரகுவீரா ரணதீரா ரகுராமா பரந்தாமா ரகுநாதா ஜெகநாதா மம வந்தோ தயசிந்தோ ராமச்சந்திர ரகுவீரா ராமச்சந்திர ரணதீரா ராமச்சந்திர ரகுவீரா ராமச்சந்திர ரகுராமா ராமச்சந்திர ரகுநாதா ராமச்சந்திர மம வந்தோ ராமச்சந்திர தயசிந்தோ அனைவருக்கும் வணக்கம். தூய அன்னையின் தமிழக விஜயம் என்ற தலைப்பில் உங்களிடத்தில் ஒரு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்று மேற்கொள்கிறேன். அன்னையார் அவர்கள் 1911 தமிழகத்திற்கு வந்தார்கள். தமிழகம் வந்தது மட்டுமல்லாமல் ஒரிசாவில் இருக்கக்கூடிய கொத்தார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைநகரமான அப்போதைய மதராஸ், இப்போதைய சென்னை, மதுரை, ராமேஸ்வரம், மறுபடியும் ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை, மதுரையிலிருந்து சென்னை, சென்னையிலிருந்து பெங்களூர், பெங்களூருவிலிருந்து ராஜமுந்திரி, ராஜமுந்திரியிலிருந்து பூரி ஜெகநாத். அந்த கோவில்களை தரிசித்துவிட்டு அன்னையார் திரும்பவும் கல்கத்தா சென்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு தென்னக பயணமாக அன்னையினருடைய விஜயம் தென்னிந்தியாவில் நிலைபெற்ற ஒரு விஜயமாக இருந்தது. அந்த வகையில் அன்னையாரை தமிழ்நாட்டிற்கு வரவழைத்த மிக பெருமைக்கும் உரியவர் சசிமாராஜ் அவர்கள், ஸ்ரீமத் சுவாமி ராமகிருஷ்ணானந்த மகாராஜ் அவர்கள். ராமகிருஷ்ணானந்த மகாராஜ் அவர்கள் சுவாமி விவேகானந்தருடைய மகா சமாதிக்கு பிறகு அன்னையினிடத்தில் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதம் 1906 எழுதப்படுகிறது. அந்த கடிதத்தில் ராமகிருஷ்ணானந்த மகாராஜ் அவர்கள் அன்னையாருக்கு இந்த கருத்தை தெரிவிக்கிறார்கள். என்ன என்று சொன்னால், ஸ்ரீராமகிருஷ்ணருடைய மறைவுக்கு பின்பு என்னால் இந்த இயக்கத்தினுடைய பணிகளை சரியாக செய்யவே முடியவில்லை. அந்த அளவிற்கு மனமானது குருதேவரிடம் லயித்து விட்டது. குருதேவனுடைய பணிகளை செய்வது என்பது இயலாத காரியமாக இருக்கிறது. ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய மறைவுக்கு பின்பு எப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருந்த சசி மகாராஜ் அவர்களுக்கு சுவாமி விவேகானந்தருடைய மறைவும் அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இந்த தகவலை அன்னையாரிடத்தில் தெரிவிக்கும் பொழுது அன்னையார் அவர்கள் சொன்னார்கள், சசி இங்கே பார், நீ ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய கைங்கரியத்திற்காகவே பிறந்தவன் நீ, ஆதலால் இதுபோல உன்னுடைய மனதை கீழான நிலைக்கு நீ எடுத்து செல்ல வேண்டாம். அவருடைய ஆக்கப்பூர்வமான பணிகளை நீ எப்பொழுதுமே செய்து கொண்டிரு என்று அன்னையார் அவர்கள் பதில் கடிதம் தெரிவித்தார்கள். அப்பொழுது சசி மகாராஜ் அவர்கள் அன்னையிடத்தில் வேண்டிக் கொண்டார், அம்மா, நீங்கள் தமிழகத்திற்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மடத்திற்கு ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்ய வேண்டும் என்று சசி மகாராஜ் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அன்னையார் அவர்களுக்கு அப்பொழுது சிறிது உடல்நிலை சரியில்லை. ஜெயராம்பாடியில் வேலை அதிகமாக இருந்தது. அப்பொழுது அன்னையார் இப்பொழுது என்னால் வர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். கிட்டத்தட்ட இது ஒரு 4-5 கழித்து அன்னையாருக்கு ஒரு முறை தமிழகம் வருவதற்கு, இதுதான் முக்கிய நோக்கமாக நமது புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அன்னையாருக்கு ஒரு முறை கொல்கத்தாவில் இருக்கும் பொழுது சின்னம்மை நோய் ஏற்பட்டது. சின்னம்மை நோய் ஏற்பட்டவுடன் அன்னையினுடைய பணிகளை அத்தனையும் தன்னுடைய ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய துறவி சீடர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள்.
ஏனென்று சொன்னால் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒவ்வொரு துறவி சீடர்களுடைய இதயத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய சிம்ம வாகினியாகவே அன்னை நினைத்து கொண்டதால் தான் அன்னையை தன்னுடைய அன்னைக்கு மேலாக அவர்கள் என்ன செய்தார்கள், போற்றி பாதுகாத்து வந்தார்கள். அத்தகைய ஒரு பெருமைக்குரிய அன்னையார் அவர்கள் சின்னம்மை நோய் வாய்ப்பட்டவுடன் அன்னையைக்கு தேவையான அனைத்து பணிவிடைகளையும் செய்யக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். அன்னைக்கு நோய் தீர்ந்தது. அன்னை அவர்கள் ஜெயராம்பாடிக்கு சென்றார்கள். அங்கு ஒரு வருட காலம் அன்னைக்கு ஓய்வு சரியான முறையில் கிடைக்கப்பட்டது. அப்பொழுது சிவ சகோதரி நிவேதை அவர்களும் ஓல்புல் அவர்களும் மேலை நாட்டு சிஷிகளும் நம்முடைய சாரதானந்த மகாராஜ் அவர்களும் நிறைய பேர் அவர்களுக்கு அன்னையாருக்கு பணிவிடை செய்திருந்தார்கள். அன்னையார் அவர்கள் ஒரு முறை மனதில் நினைத்து கொண்டே இருந்தார்கள், ஸ்ரீராமகிருஷ்ணருடைய தந்தை அவர்கள் 18ஆம் நூற்றாண்டில் நடந்தே ராமேஸ்வரம் பயணம் மேற்கொண்டார்கள். புனித பயணமாக அப்பொழுது கொல்கத்தாவிலிருந்து நடைபயணமாகவே ராமேஸ்வரம் வந்து சேர்ந்தார்கள். அங்கிருந்து ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமியை வழிபட்டு வழிபட்டதற்கு பின்பு அங்கிருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் மறுபடியும் ஜெயராம் காமார் புகூருக்கு சென்று, இன்றும் நாம் காமார் புகூரில் ராமகிருஷ்ண மடத்தில் அந்த பூஜைக்காக வைக்கப்பட்டுள்ள சிவலிங்கம் இன்றும் உள்ளது. இப்படி அவர்களுடைய ஸ்ரீராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையே ராமேஸ்வரம் கோயிலோடு ஒரு தொடர்பு கொண்ட வாழ்க்கையாகத்தான் இருந்தது. அன்னைக்கும் இந்த எண்ணம் மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அன்னை ஒரு முறை துறவி சீடர்களுடன் பேசி கொண்டிருக்கும் பொழுது அன்னைக்கு தற்பொழுது கால் முடக்குவாதம் நோய் கூட சிறிது பரவாயில்லை என்கின்ற சூழ்நிலையில் இருந்தார்கள். அன்னையை ஜெயராம்பாடியிலும் கொல்கத்தாவிலும் மாற்றி மாற்றி வைப்பதன் மூலம் அன்னைக்கு சிறிது புத்துணர்ச்சி ஏற்படுத்த ஒரு ஏதுவாக ஒரு இடத்தை மாற்றலாம், அன்னையாருக்கு ஒரு இடத்தை மாற்றலாம் என்று துறவி சீடர்களும் சகோதரி நிவேதை அவர்களும் முடிவு செய்தார்கள். அப்பொழுது முடிவு செய்ததற்கு பின்பு அவர்கள் பலராம் போசுவினுடைய தோட்ட வீடாக இருக்கக்கூடிய பண்ணை வீடாக இருக்கக்கூடிய ஒரிசா மாவட்டத்தில் கொத்தாரில் ஒரு அழகிய வீடு இருக்கிறது, அந்த வீட்டில் அன்னையை நாம் தங்க வைக்கலாம் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். அதே போல 1909ஆம் ஆண்டு அன்னையார் அவர்கள் அந்த வீட்டில் ஒரிசாவில் உள்ள கொத்தாருவில் பலராம் போசுவினுடைய தோட்ட வீட்டில் அன்னையார் அவர்கள் தங்கினார்கள். அங்கு சத்சங்கம், அங்கு பஜனை, அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு மந்த இச்சை என்று பல்வேறு பணிகளை அன்னையார் அவர்கள் செய்து முடித்தார்கள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு அன்னையார் ரொம்ப ஆனந்தத்தில் இருந்தார்கள். அப்பொழுது அன்னையாரோடு கொத்தாருக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் வந்திருந்தார்கள். அப்பொழுது கோலாப்மா, அன்னையினுடைய கடைசி தம்பியினுடைய மனைவி ராது, ராதுவினுடைய அம்மா, அவர்கள் சற்று புத்தி சுவாதீனம் குறைந்தவர்கள், ஆசுதோஸ் மகாராஜ், கிருஷ்ணலால் மகாராஜ் போன்ற பல துறவி பெருமக்களும் பிரம்மச்சாரிகளும் அவருடைய அன்னையினுடைய கூட இருப்பவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் அன்னையார் அவருடன் கொத்தார் வந்தார்கள். அங்கு இப்படியெல்லாம் நடந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் அன்னையார் எப்பொழுதும் சரிவர செய்திருந்தார். அன்னை தன்னுடைய வாழ்க்கையில் இரண்டு முறைதான் புனித பயணங்கள் மேற்கொண்டார். அவற்றில் ஒன்று, தன்னுடைய 33வது வயதில் அன்னையார் அவர்கள் பிருந்தாவனம் சென்றார்கள். அப்பொழுது கூட கௌரிம்மா, கோலம்மா அனைவரும் கூட சென்றிருந்தார்கள். அப்பொழுது அன்னைக்கின் உடம்பு திடகாத்திரமாக இருந்தது. யாரொரு துணையும் தேவையில்லை. பூஜைக்குரிய வேலைகளை அன்னையே பார்த்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 7-8 மாதங்கள் அன்னை பிருந்தாவனத்தில் தன்னுடைய புனித பயணத்தை மேற்கொண்டார்கள். அதே போல இந்த முறை அன்னையார் அவர்கள் தென்னாட்டுக்கு வருகிறார்கள். இப்பொழுது அன்னையாருக்கு 58 வயது முதிர்ந்த வயது, அன்னையாளால் நடக்கக்கூட முடியவில்லை. அந்த வயதில் அன்னையாருடைய மனமானது எப்படியாவது தென்னாட்டிற்கு விஜயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய மிகப்பெரிய பணிகளை அன்னையார் அவர்கள் தலையில் ஏற்று செய்திருந்த காரணத்தினால் அதனால்தான் அன்னையார் அவர்களை இன்றும் நாம் சங்க ஜனனி என்று அழைக்கிறோம். அன்னையார் அவர்கள் சங்க ஜனனியாக இருந்து கொண்டு துறவி சீடர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஒவ்வொரு துறவி சீடர்களுடைய நலன்களினுடைய விரும்பியாகவும் நம்முடைய ராமகிருஷ்ண மடம் மற்றும் சங்கத்தினுடைய பக்தர்களுக்கு மிகச்சிறந்த மந்திர தீட்சை அளிக்கக்கூடிய ஒரு சங்க ஜனனியாகவும் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். கொத்தாருவில் இருக்கும் பொழுது கிருஷ்ணலால் மகாராஜ் அவர்களுக்கு சசி மகாராஜ் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் அன்னையார் கொத்தாரில் இருப்பதாக நான் அறிந்தேன். சசி மகாராஜ் சொல்கிறார்கள், அன்னையார் கொத்தாரில் இருப்பதாக நான் அறிந்தேன், அன்னையார் அவர்களை ராமேஸ்வரம் அழைத்து வர முடியுமா என்கின்ற ஒரு கேள்வியோடு சசி மகாராஜ் அந்த கடிதத்தை முடிக்கிறார். கிருஷ்ணலால் மகாராஜ் என்ன செய்கிறார், அவருடைய துணைவி சீடர்களாக இருக்கக்கூடிய கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சரத் மகாராஜ் அவர்களுக்கு இந்த தகவலை தெரிவித்துவிட்டு கிருஷ்ணலால் மகாராஜ் சசி மகாராஜுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்.
நான் சாரதானந்த மகாராஜியிடம் கேட்டேன், அன்னையினுடைய உடல்நிலை தற்போது நன்றாக இருக்கிறது, ஆகவே அன்னையின் விருப்பப்பட்டால் நீங்கள் ராமேஸ்வரம் அன்னையை அழைத்து செல்லலாம் என்று சொன்னார். அதனால் நீங்கள் வர வேண்டாம், நாங்கள் அன்னையோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 12-13 பேர் இருக்கின்றோம், நாங்களே அன்னையை நாங்கள் சென்னைக்கு அழைத்து வருகிறோம் என்று சொன்னார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் தமிழகத்துக்கு வரவில்லை என்கின்ற ஒரு நிலை மாறி ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய சோடசியாக இருக்கக்கூடிய அன்னையார் அவர்கள் தமிழகத்திற்கு வருவது எல்லோராலும் மறக்க முடியாத ஒரு விஷயம். சசி மகாராஜ் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அன்னையாருடைய வருகை எதிர்பார்த்து காத்திருந்தார். சசி மகாராஜ் அவர்கள் அன்னையினுடைய விஜயம் சார்பாக ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பொருளாகவும் அன்னையாருக்கு பார்த்து பார்த்து வேலை செய்தார். அன்னையார் அவர்கள் பிப்ரவரி 14 சென்னைக்கு ரயில் நிலையம், தற்போது இருக்கக்கூடிய சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அன்னையார் அவர்கள் வந்தார்கள். அன்னையார் அவர்களை பார்ப்பதற்காக சென்னையிலிருந்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை சசி மகாராஜ் அவர்கள் கூட்டிக் கொண்டு சென்னை ரயில் நிலையத்தை வந்து அடைந்தார்கள். நம்மளாம் நினைத்தே பார்க்கலாம், அன்னையினுடைய தோற்றத்தை நினைத்தோமானால் கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்கோண ஞானம் ஓங்கும், ஆடையும் தலைமேல் வாங்கும், கற்பீனு கரசி கைகளில் வளைகள் தங்கும், கற்பீனு கரசி தூய அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் வாழ்க என்று நினைக்கக்கூடிய விதமாக அன்னையினுடைய தோற்றம் பழுத்த ஒரு மிகச்சிறந்த அன்பே உருவான தூய்மையே வடிவான அன்னையினுடைய கோலத்தை எல்லோரும் அன்னையினுடைய முகத்தையே பார்த்து கொண்டு ரயிலிலிருந்து இறங்கும் பொழுது தமிழக மக்கள் அனைவரும் அன்னையை அன்னை அன்னை என்று அன்மா என்று அன்போடு அழைத்து கொண்டு கீழே இறங்கி அன்னையை வெளியே ரயில் நிலையத்திலிருந்து வெளியே கூட்டி கொண்டு வந்தார்கள். நாமெல்லாம் சற்று நினைத்து பார்த்தோமேயானால் இன்றைக்கு நாம் சென்னைக்கு சென்றோமேனாலும் கூட அந்த ரயில் நிலையத்தை நாம் பார்க்கலாம். அந்த ரயில் நிலையத்தில் அன்னையார் அவர்களை முன்னிறுத்தி பார்க்கும் பொழுது உள்ளபடியாகவே நம் தமிழகமானது, நம் எங்கோ ஒரு இடத்தில் தமிழக மக்களும் சரி, ஒரு புண்ணியம் செய்திருக்கத்தான் வேண்டும். அந்த அளவில் அன்னையாரனுடைய தமிழக விஜயமானது அப்பிருந்த மதராஸ் மக்களுக்கு மிகச்சிறந்த ஒரு புண்ணிய நாளாக, ஒரு புண்ணிய தினமாக அவர்கள் எல்லாம் நினைத்து ரயில் நிலையத்திலேயே அன்னையை விழுந்து வணங்கினார்கள். சசி மகாராஜ் 3 கார்கள் அரேஞ்ச் ஏற்பாடு செய்திருந்தார். அந்த 3 காரும் வெளியே நின்று கொண்டிருந்தது. அன்னையார் காலையில் 11 வந்தார். 11 வரும்பொழுது அன்னையை அந்த காரானது சற்று வெப்பமாக இருந்தது. அன்னை உட்காரும் பொழுது சீட்டு உட்காரக்கூடிய அமரக்கூடிய இடமான சுடுமே என்று மேல் அங்கவஸ்திரத்தில் இருக்கக்கூடிய துணியை எடுத்து தண்ணீரில் தேய்த்து அன்னை அந்த காரினுடைய சீட்டை என்ன செய்தார், சுத்தம் செய்தார். அப்பொழுது அன்னையாருக்கு சிறிது குளிர்ச்சியாக இருக்கும் என்று அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சசி மகாராஜ் அவர்கள் பார்த்து பார்த்து செய்தார்கள். அன்னையார் அவர்கள் அந்த காரின் மூலமாக சென்னையில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண இல்லம் என்று இருந்தது, இப்பொழுது சென்னை மடமாக நமது திருமடமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டு 2 மாடி வீட்டில் சசி மகாராஜ் அவர்கள் அன்னையார் அவர்களை தங்க வைத்தார்கள். இப்படி அன்னையார் அவர்கள் ரயில் பயணமாக சென்னைக்கு வந்து களைத்து போய் அந்த வீட்டில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அன்னையார் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சந்தியா வேளைகளில் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய பூஜையை முடித்துவிட்டு அன்னையார் அவர்கள் அந்த ரிக்ஷா பயணம் அன்னையார் அவர்கள் ரிக்ஷா பயணத்தை விரும்பினார்கள். அப்பொழுதுதான் சென்னை மாகாணத்தில் ரிக்ஷாக்கள் எல்லாம் வெளியே வந்த சமயம் அது. அன்னையார் அவர்கள் சசி மகாராஜ் அவர்கள் ஏற்பாடு செய்த ரிக்ஷா வண்டியில் பயணப்பட்டு ரொம்பவும் ஆனந்தமாகவே எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அன்னையார் அவர்கள் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலும் கற்பகாம்பாள் உடனமர் இருக்கக்கூடிய நம்முடைய புனித தலமாகிய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் அன்னையார் அவர்கள் சிவபெருமானை வழிபட்டார்கள். அதுவும் அங்கிருந்து பார்த்தசாரதி கோயிலில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவையும் அன்னையார் வழிபட்டார்கள். கடற்கரைக்கு சென்று அன்னையார் அவர்கள் கடலினுடைய அழகை ரசித்தார்கள். அங்கிருந்து கடல்வாழ் உயிரினங்கள் வாழக்கூடிய இடத்திற்கு சென்று விலங்குகளையும் மீன்களையும் ரசித்தார்கள். இப்படி ரிக்ஷா பயணங்களை அதிகமாக விரும்பிய அன்னையார் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய ஸ்தலங்களுக்கு சென்று தன்னுடைய பயணத்தை மேலும் புனிதப்படுத்தி கொண்டார்கள். அன்னையாருக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் சசி மகாராஜ் அவர்கள் பார்த்து பார்த்து செய்தார்கள். ஒரு சில விஷயங்களை இந்த இடத்தில் சொல்லலாம். அன்னையாருக்கு அன்னையார் சசி மகாராஜனுடைய பக்தராக இருக்கக்கூடிய நம்ம ராமகிருஷ்ண இயக்கத்தினுடைய பக்தராக இருக்கக்கூடியவர் வேங்கடரங்கம் அவர்கள் பெங்களூருவில் இருக்கிறார். அவரிடத்தில் சொல்லி அன்னையாருக்கு உணவிற்கு கூட சசி மகாராஜ் அவர்கள் ஒவ்வொன்றும் பார்த்து செய்தார். வேங்கடரங்கத்திடம் சசி மகாராஜ் அவர்கள் சொன்னார்கள், அன்னையாருக்கு எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் வேண்டாம், இப்பொழுது பச்சை பட்டாணி, பீன்ஸ், கத்திரிக்காய்,
கேரட் இது போன்ற பொருட்களை அன்னையினுடைய சமையலுக்கு நீங்கள் பெங்களூருவிலிருந்து கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். அன்னைக்கு அதே போல திருவனந்தபுரத்திலிருந்து அன்னைக்காக ஒரு சில மருந்து பொருட்கள், பல்பொடி இவையனைத்தும் கேரளாவிலிருந்து ஒரு பக்தர்களிடத்தில் அன்னையார் அவர்களுக்கு சசி மகாராஜ் கொண்டு வரும்பாறு ஏற்பாடு செய்தார். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அன்னையார் அவர்களுக்கு சசி மகாராஜ் பார்த்து பார்த்து செய்தார். தமிழகமானது உள்ளபடியாகவே அன்னையாருக்கு ஏராளமான நற்கடமைகளை கொண்டுள்ளது என்று நினைத்தால் சசி மகாராஜ் ஒவ்வொரு நாளும் தமிழக மக்கள் ஒவ்வொரு தினமாக அன்னையை வந்து சந்தித்து அருளாசி பெற்று, ஏன் ஒரு சில மக்களுக்கு அன்னையார் அவர்கள் மந்திர தீட்சையும் அளித்தார்கள். அந்த மந்திர தீட்சையின் போது அன்னையினுடைய மொழி வங்காள மொழி, தமிழக மக்களுக்கு வங்காள மொழி தெரியாது, ஆனால் மந்திர தீட்சை அவர்களுக்கு அளிக்கப்பட்டது, அன்னையார் அவர்களால் அளிக்கப்பட்டது. மொழியே தெரியாமல் இருவருக்கு எப்படி சாத்தியமாயிற்று என்று சொன்னால், இதற்கு நிறைய உதாரணங்கள் நாம் கொடுக்கலாம். அமெரிக்காவிலிருந்து வந்திருந்த பிரம்மச்சாரி அமிர்தானந்தர் அவர்களுக்கு சென்னையில் அன்னையார் அவர்கள் மந்திர தீட்சை கொடுத்தார்கள். மொழியே தெரியாது, ஆனால் அன்னையார் அவர்கள் மொழி தெரியாமல் அன்னையார் அவர்களுடைய மந்திரத்தை உபதேசம் செய்து மந்திரத்தின் உச்சரிப்பையும் சரியாக சொல்ல சொல்லி மந்திரத்தினால் வரக்கூடிய நன்மைகளையும் சொல்லிவிட்டு எப்பொழுது மந்திரம் அதிகமாக சொல்ல வேண்டும், எந்தெந்த நல்ல நாட்களில் மந்திரங்கள் அதிகப்படியாக ஜபம் செய்ய வேண்டும் என்று இத்தனை விஷயங்களையும் மொழி தெரியாமலேயே அன்னையார் அவர்கள் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் சொன்னார் என்று சொன்னால், எந்த பக்தருமே அன்னை பேசக்கூடிய மொழி எங்களுக்கு புரியவில்லை என்று சொல்லவே இல்லையாம். அதற்கு எடுத்துக்காட்டு தான் அமிர்தானந்தர், அமெரிக்க பிரம்மச்சாரி அமிர்தானந்தர். நீதிபதி சுந்தரம் ஐயருனுடைய மனைவி அவர்கள் சென்னை ராமகிருஷ்ண விஜயத்தினுடைய சாரதாதாசன் என்கின்ற ஒரு பத்திரிகையினுடைய எழுத்தாளர், பத்திரிகை எழுத்தாளர். அவர் சின்ன வயதில் தன்னுடைய அப்பா அம்மாவினுடன் சேர்ந்து அன்னையாரை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர். அவருடைய அப்பா அம்மா அவர்கள் அன்னையாரிடத்தில் மந்திர தீட்சையும் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வங்காள மொழி தெரியாது, ஆனால் அவர்களே சொல்லியிருக்கிறார்களாம், வந்து அன்னையின் பேசக்கூடிய மொழி எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது, அன்னையிடத்தில் நாங்கள் மந்திர தீட்சையை வாங்கி கொண்டோம், எங்களுக்கெல்லாம் அந்த மந்திர தீட்சையில் சுகம் உண்டாயிற்று என்று அவர்களே சொல்கிறார்களாம். அவருடைய பெயர் நாராயணன் என்பது, பெயரை கூட பத்திரிகையில் வெளியிடாமல் சாரதாதாசன் என்று தன்னுடைய பெயரை வைத்து கொண்டார்கள். இப்படி மொழி பிரவாகத்தை எல்லாம் தாண்டி அன்னையினுடைய அன்பு, அன்னையின் வெளிப்படுத்தக்கூடிய விதம், இவையெல்லாம் அன்னையை மேலும் மேலும் தன்னுடைய புனித பயணங்களில் சிறப்பாக எடுத்து காட்டுவதற்கு ஒரு உதாரணமாக அமைந்தது. இப்பொழுது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்னையினுடைய ராமேஸ்வரம் பயணம் பக்கமாக நெருங்கிவிட்டது. இதற்கு அடுத்த ஒரே ஒரு வேலை தான் இருக்கிறது. சசி மகாராஜ் அவர்கள் சென்னை ராமகிருஷ்ண மடத்தில் முதலாவதாக ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய ஜெயந்தியை ஆரம்பிக்கிறார். ஜெயந்தியை ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு கோலாகலமான விழாவையும் அவர் ஏற்பாடு செய்கிறார். அப்பொழுது அன்னையாருக்கு சிறப்பானது ஒரு வரவேற்பும் அந்த விழாவில் எடுக்கப்பட்டது. சசி மகாராஜ் அவர்கள் அன்னையாரை அந்த ஜெயந்தி விழா நடக்கக்கூடிய மேடைக்கு அழைத்து வரவில்லை. ஏனென்று சொன்னால் அன்னையிடத்தில் நிறைய பேர் வருகிறார்கள், நிறைய பேர் வந்து மந்திர தீட்சை பெற்றுக்கொண்டால் அன்னையினுடைய உடல்நிலை மேலும் மோசமாகிவிடும், ஆகவே அன்னையாருக்கு அசௌகரியம் ஏற்பட்டுவிடும், புனித பயணமானது சரியாக திட்டப்பட்டபடி நடக்காது. இத்தகைய ஒரு சில காரணங்களை சசி மகாராஜ் அவர்கள் மனதில் வைத்து கொண்டு என்ன செய்தார், அன்னையை அங்கு வந்து அழைத்து வரவில்லை. ஆனால் அன்னையை பற்றிய தகவல்கள் இந்த ஹிந்து பத்திரிகையில், அன்றைக்கே ஹிந்து பத்திரிகையில் ஒரு பக்கத்தின் தலையங்கத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய மனைவி ஸ்ரீ சாரதா தேவி அவர்கள் தமிழ்நாட்டில் விஜயம் செய்திருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வரலாறு மிகச்சிறந்த புனிதமாக இருக்கக்கூடிய அன்னையை நம் தமிழகமானது இந்து பத்திரிகையானது வரவேற்கிறது என்று அவர்கள் எழுதியும் இருந்தார்கள். அன்னை வருவதற்கு ஒரு நாள் முன்னாடியே இந்த பத்திரிகையில் மிகச்சிறந்த செய்தியும் உண்டாயிற்று. இந்த தகவலை கேட்டு அன்னையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். இப்படியெல்லாம் தமிழக மக்கள் என்னை கவனிக்கிறார்கள் என்று ரொம்பவும் சந்தோஷப்பட்டார்கள். அதற்கு பின்பாக ராமகிருஷ்ணனுடைய ஜெயந்தி விழா ஏற்பட்டது. மிகப்பெரிய பொதுக்கூட்டமானது நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் சசி மகாராஜ் அவர்கள், நீதியரசர் சுந்தரம் ஐயர் இவர்களெல்லாம் சசி மகாராஜ் அவர்களை வாழ்த்தி பேசினார்கள். இப்படியாக ஸ்ரீராமகிருஷ்ணன் பல பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சசி மகாராஜ் அவர்களுக்கு அப்பொழுது நீரிழிவு நோய் ஏற்பட்டது, டிபி என்று சொல்லக்கூடிய காச நோயும் இருந்தது. அவருக்கு உடல் அசௌகரியமான சூழ்நிலை தான் அன்னையார் வருவதற்கு முன்பாகவும் அன்னையார் அவர்கள் வந்ததற்கப்புறமும் இவ்வளவு உடல் அசௌகரியங்களுக்கு நடுவில் தான் சசி மகாராஜ் அவர்கள் அன்னையாரை பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அன்னையார் அவர்களுக்கு
சென்னையிலிருந்து ரயில் மூலமாக அன்னையார் அவர்களோடு 13 பேர், கிட்டத்தட்ட அன்னை ராது இவர்களோடு சேர்ந்து கோலப்மா அன்னையோடு ரயில் பயணமாக ஒரு 13 பேர் மதுரைக்கு வருகிறார்கள். மதுரையும் நம்முடைய அடுத்த புண்ணிய சேத்திரமாக அன்னையினுடைய வருகையால் நிறைந்திருக்க போகிறது. மதுரையில் அன்னை அவர்கள் ரயில் நிலையத்தை விட்டு இறங்கிவிட்டு ரயில் நிலையத்திலிருந்து அன்னையார் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய தலைவரனுடைய வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டு அன்னைக்கு உணவு பரிமாறப்பட்டு இந்த அத்தனை ஏற்பாடுகளும் சசி மகாராஜ் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அரேஞ்ச் பண்ணது மட்டுமில்ல, அன்னையார் அவர்களுக்கு இந்த மதுரையில் மிகுந்த வரவேற்பு அளிக்கப்பட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அன்னைக்கு சிறப்பு தரிசனத்திற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அன்னையார் அவர்கள் இன்று நாம் பார்க்கக்கூடிய மதுரை கோயில் கொண்டிருக்கக்கூடிய மீனாட்சி, எந்நேரமும் மக்களை அள்ளும் பகலும் தன்னை காத்து ரட்சிக்கக்கூடிய அம்பிகையாக இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சமேதராக விளங்கக்கூடிய அந்த மீனாட்சி கோயிலுக்கு அன்னை சென்றிருந்தார்கள். அங்கு இருக்கக்கூடிய தெப்ப குளத்தில் அன்னையார் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். தெப்ப குளத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய கல்மண்டபத்தை பார்த்து அன்னையார் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், ரொம்பவும் ஆனந்த நிலையை அடைந்தார்கள். மீனாட்சி அம்மனை தரிசிக்கும் பொழுது அன்னைக்கு மிகச்சிறந்த பரவச உணர்வு ஏற்பட்டது. அந்த பரவச உணர்வை பிற்காலத்தில் கூட அன்னையார் சொல்கிறார்கள், மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய மீனாட்சியை என்னால் மறக்கவே முடியாது என்று. அந்த அளவிற்கு மதுரையில் கோயில் செய்துவிட்டு தரிசனம் செய்துவிட்டு வெளியில் வந்து ராஜகோபுரத்தையும் அன்னையார் அவர்கள் தரிசனம் செய்தார்கள். வெளியில் வந்ததற்கு அப்புறம் மதுரையில் இருக்கக்கூடிய நாயக்கர் மகாலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தூண்களை எல்லாம் அன்னையார் அவர்களுடைய பாதம் பட்ட இடமாக நாம் அந்த இடத்தை போய் பார்க்கும் பொழுது அன்னையார் அவர்கள் அங்கு இருந்தார்கள் என்று நினைக்கும் பொழுதே மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. அப்படி மதுரையில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களுக்கு அன்னையார் சென்றார்கள். அதற்கு அடுத்த நாள் மார்ச் 11 நாள் மதுரையிலிருந்து பாம்பனிற்கு அன்னையார் அவர்கள் பயணப்பட்டார்கள். அன்னையார் அவர்கள் ராமேஸ்வரம் போகும் பொழுது ராமேஸ்வரத்தில் ஏராளமான அதிசயங்களை உள்ளடக்கிய ராமேஸ்வர பயணத்தை நம்முடைய அடுத்த பதிவில் காணலாம். நன்றி, வணக்கம்.